எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க முகேஷ். 2017 ஏப்ரல் 8 கேரளால இருக்கிற திருவனந்தபுரம், சோ அங்க இருக்கிற நந்தங்கோடு அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல இருந்து போலீஸுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் அப்படின்னா, வந்து பக்கத்து வீடு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த தகவல்ல சொல்றாங்க. உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து தீயணைப்பு படைக்கு அந்த தகவலை கொடுக்குறாங்க. தீயணைப்பு படையும் நேரம் அந்த இடத்துக்கு போயாச்சு. சோ போய் வந்து அந்த தீயை வந்து அணைக்கிறாங்க. அணைச்ச உடனே வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு லக்ஷரியஸான ஒரு வீடு அப்படின்னு சொல்லிக்கலாம். உடனே வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து போலீஸ் ஆபீசர்ஸ் போறாங்க. கீழே வந்து யாருமே இல்ல அப்படிங்கறது தெரியுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போலாம் அப்படின்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போறாங்க. ஒரு ரூம் பர்டிகுலரா அந்த ரூம் தான் அந்த இடத்துல எரிஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து போலீஸ் நோட் பண்றாங்க. அந்த ரூமுக்குள்ள 4 உடல்கள் எரிஞ்சு கிடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் வந்து பாக்குறாங்க. ஓகே, 4 உடல்கள் அந்த இடத்துல எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த உடம்பு எடுத்து நேரம் வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு வந்து அனுப்பி விட்டுறாங்க. அனுப்பி விட்டுட்டு இந்த 4 பேர் இந்த வீட்டுல யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கறத தெரியணும். அதுக்காக வந்து பக்கத்து வீட்ல எல்லாம் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பக்கத்து வீட்டுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, வந்து ஒரு 70 வயசு பாட்டி லதா அப்படிங்கிற ஒரு பாட்டி வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் ராஜா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர், சோ வந்து அவரு அந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவி பத்மா அப்படின்றவங்க, சோ வந்து அவங்களும் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இந்த பத்மா அப்படின்றவங்க வந்து டாக்டர், சோ வந்து ப்ரொஃபசர் டாக்டர், சோ காசு உள்ள ஒரு ஃபேமிலி தான். இவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான், ஒரு பொண்ணு இருக்கிறான். அந்த பொண்ணுடைய பேரு கரோலின். கரோலினும் அந்த இடத்துல இறந்து கிடக்குறான். அந்த பாட்டி, அப்பா, அம்மா, கரோலின், இந்த 4 பேரும் இறந்து கிடக்குறாங்க. அந்த பையனுடைய பேரு கேடல் ராஜா. 30 வயசு ஆகுது அந்த பையன். இந்த கேடல் ராஜாவை பத்தி வந்து பக்கத்துல வந்து சொல்றாங்க, இந்த பையன் தான் வந்து இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வந்து அந்த பையன் பாக்குறதுக்கே கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான், ஒரு மாதிரி முழிச்ச மாதிரி இருப்பான். அது போக வந்து அந்த பையன் யார்ட்டையுமே ஒழுங்கா பேச மாட்டான், அவன் தான் பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி பக்கத்து வீட்டுல எல்லாருமே சொல்றாங்க. கேடல் ராஜாவை தேடுறாங்க. கேடல் ராஜா அந்த இடத்துல வந்து கிடைக்கல. ஓகே, இந்த கேடல் ஜென்சன் ராஜா எதுக்காக இப்படி பண்ணா, எங்க போனா அப்படிங்கறதா இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ பாருங்க, பிடிச்சிருந்தா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் இப்ப டாபிக் உள்ள போலாம். கேரளா, திருவனந்தபுரம், நந்தங்கோடு. ராஜா அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபசர், பத்மா அப்படிங்கிற ஒரு டாக்டர், இவங்க ரெண்டு பேருக்கும் 1987 கேடல் ஜென்சன் ராஜா அப்படிங்கிற ஒரு பையன் வந்து பிறக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷங்கள் கழிச்சு 1991 ஒரு பொண்ணு பிறக்கிறான். அந்த பொண்ணுடைய பேரு கரோலின். இவங்க ரெண்டு பேருமே வந்து நல்லபடியா தான் வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. பட் வந்து இவங்க வந்து சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தான ஒரு ஃபேமிலி, ஸோ ஒரு கிறிஸ்டியானிட்டி ஃபேமிலி. அவங்க வந்து எப்பவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சர்ச் போவாங்க. ஸோ ஒரு காசு உள்ள ஒரு ஃபேமிலி, நல்லா படிச்சவங்க. இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, வந்து இந்த கேடல் ராஜா அவங்க வந்து நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறாங்க. பட் ஸ்கூல்ல இந்த பையன் வந்து ஒழுங்காவே படிக்கல. ஒரு வழியா வந்து படிச்சு முடிச்சு என்ன பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த பையனை வந்து டாக்டர் ஆக்கணும் அப்படின்றதுதான் வந்து அவங்களுடைய நினைப்பு. ஸோ வந்து உக்ரைனுக்கு அனுப்பி விடுறாங்க. ஸோ உக்ரைன்ல போய் வந்து நீ படி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கான காசு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டு உக்ரைன்ல வந்து படிக்க வைக்கிறாங்க. ஒரு வருஷம் படிக்கிறவன் வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு உக்ரைன்ல இருந்து நேரம் எங்க வந்துடுறான் அப்படின்னா, வந்து திருவனந்தபுரத்துக்கு மறுபடியும் வந்துடுறான், வீட்டுக்கு வந்துடுறான். வீட்லயே வந்து இருந்துட்டு இருக்கான். ஸோ இவன் வந்து அங்கிருந்து இங்க வந்ததுனால இவன் ஏற்கனவே படிக்க மாட்டான் அப்படின்றதுனால வந்து இவன் வந்து லைட்டா ஒதுக்கி வைக்கிற மாதிரி தான் அவங்க வீட்டுல வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ஏற்கனவே அவங்க வீடு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து ஏதாவது கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து உட்காருவாங்க அதுக்கு. அண்ட் அது போக வந்து கிச்சன் சாப்பாடு எல்லாமே வந்து கீழே தான். பட் வந்து மேல வந்து ரூம் எல்லாமே இருக்கும். ரெண்டு ரூம் இருக்கு, இவங்களுக்குன்னு ஒரு ரூம், அண்ட் வந்து கேடல் ராஜாக்குன்னு ஒரு தனி ரூம். சோ இப்படிதான், அதாவது என்னன்னா வேற யாருமே வந்து மேல வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இப்படி வந்து ரெடி பண்ணிருக்காங்க. இவன் அவனுடைய ரூம், அந்த ரூம்லயே வந்து எப்பவுமே இருப்பான். உக்ரைனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாவே வந்து இவங்களும் ஒழுங்கா பேசாத காரணத்தினால வந்து ரூமுக்குள்ளே இருக்கிறான். அவனுடைய அந்த ஒரு லேப்டாப் அதை வச்சே அப்படியே வந்து நோண்டிக்கிட்டே இருக்கிறான். அப்படியே போயிட்டு இருக்கிறப்போ வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ அது படிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு போறான். ஸோ ஆஸ்திரேலியாவுக்கு போய் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஸோ வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறதுனால அதையும் படிச்சுட்டு மறுபடியும் வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து அந்த கேப்ல வந்து அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா எந்த விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்து இந்த சாத்தான் வழிபாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அதை வந்து ஃபுல்லா ஆன்லைன்ல வந்து அட்டென்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இதுலயே வந்து அவனுடைய டைமிங் வந்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். சாத்தான் வழிபாடு, இதுல எல்லாம் வந்து நரபலி அப்படிங்கறதெல்லாம் வரும். ஸோ இந்த அதாவது நீங்க நினைச்சது வந்து நடக்கணும் அப்படின்னா வந்து நரபலி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள், இதுல எல்லாத்துலயுமே வந்து அவனுடைய மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு. தனியா வேற இருந்துகிட்டே இருக்கு. அவன் மைண்ட் டிப்ரெஷன் எல்லாமே வந்து உள்ள சேர்ந்துகிட்டே இருக்கு. வீட்டுல அம்மா அப்பாட்ட பேசணும் அப்படின்னா வந்து ஏதாவது தேவைக்கு பேசுறது, சாப்பிட வர்றதுக்கு வந்து கீழே வர்றது, இந்த மாதிரியே வந்து கேடல் ராஜா இருக்கிறான். வெளியே போக வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் வந்து பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வெளியே போகவும் மாட்டான். அந்த ரூமுக்குள்ளேயே அந்த விஷயங்கள்லாம் இருக்கிறான்.
இப்படியே போயிட்டு இருக்கிறப்ப வந்து அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வந்து ரீஇன்கர்னேஷன், ஸோ வந்து மறுபிறவி அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், உடம்புல இருந்து ஆவி வெளியே போறது, இதை வந்து பாக்குறது கண்டிப்பா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஆன்லைன்ல வந்து அதையே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல வந்து பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்கு, ஃபுல்லா வந்து கேம் விளையாடிட்டே இருப்பான். ஸோ கேம்னு சொல்றப்போ என்ன கேம் விளையாடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா ரத்தம் செதற மாதிரி வந்து ஃபுல்லா ரொம்ப ஹார்டான கேம், ஸோ அந்த கேம் தான் வந்து அந்த இடத்துல வந்து விளையாடிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஆர்டிபிஷியல் ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாடியிலேயே வந்து அதை செக் பண்ணலாமா அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் யோசிக்கிறான். ஃபர்ஸ்ட் யோசிக்கிறப்ப வந்து அது முடியல அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணோம் அப்படின்னா வந்து நாம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறது வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும். உடனே என்ன பண்றான் அப்படின்னா வந்து சரி அப்ப யாரையாவது செக் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவனுடைய மைண்ட்ல இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் கேம் வந்து உருவாக்கிட்டு இருக்கான். என்ன பண்றான் அப்படின்னா வந்து சரி அப்போ வந்து அம்மா கிட்ட அதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் அப்படின்னா வந்து அம்மா கீழே இருந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவை வந்து கூப்பிடுறான். கூப்பிட்டு வந்து நான் ஒரு கேம் வந்து ரெடி பண்ணிருக்கேன் வந்து பாருங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்க அம்மா வந்து சரி இதையாவது ஒழுங்கா ஒருபடியா பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நான் பார்க்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க அம்மாவும் வந்து அவன் ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போனவனும் வந்து கதவை க்ளோஸ் பண்ணிடலாம். கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னா வந்து பிளிப்கார்ட்ல வந்து ஒரு கோடாரி, அந்த கோடாரியை வந்து வாங்கி வச்சிருக்கான். ஸோ வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிருக்கான். அந்த கோடாரி உள்ள இருந்துட்டு இருக்கு. கதவை க்ளோஸ் பண்ணிட்டு அந்த கோடாரி எடுக்கிறான். அவங்க அம்மா வந்து குனிஞ்சு அந்த ஒரு லேப்டாப் வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பின்னாடி இருந்து அந்த கோடாரி எடுத்து அவங்களுடைய பேக் மண்டை, ஸோ அதுல வந்து அடிச்சிடறான். அடிச்ச உடனே அவங்களும் கீழே வந்து விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பிளட் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்துட்டான். ஸோ அந்த பாடிக்கு ஃப்ரெண்ட்ல போய் உட்காந்துட்டு அந்த அவங்க அம்மாவுடைய அந்த ஒரு உயிர் எப்படி போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக போய் வந்து உட்காந்துருக்கான். எந்த ஒரு விஷயமும் வந்து அவங்க கண்ணுக்கு தெரியல. ஓகே அப்போ வந்து தெரியல அப்படின்னு சொன்னோன்னா வந்து சுத்தி முத்தி வந்து ரூம் எல்லாம் பாக்குறான். ஃபுல்லா பிளட்டா இருந்துட்டு இருக்கு. ஓகே அப்ப பிளட் எல்லாம் கிளீன் பண்ணும் அப்படின்றதுக்காக, ஏன்னா வந்து வீட்டுல ஆள் வந்து மாட்டிக்கும் அப்படின்றதுக்காக அவங்க அம்மாவுடைய பாடியை பாத்ரூம்ல கொண்டு போட்டுறான். போட்டுட்டு வந்து அந்த இடத்தையெல்லாம் வந்து ஃபுல்லா கிளீன் பண்ணி வச்சிடறான். கிளீன் பண்ணி வச்சுட்டு ஐயோ சக்சஸ் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது என்ன பண்றான் அப்படின்னா வந்து அவங்க அப்பா, ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் வந்து அவங்க அப்பாவை போய் கூப்பிடுறான். கூப்பிட்டு நான் இப்படி வந்து கேம் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றான். அவரும் ஓகே வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ள வர்றாரு. அம்மாவை என்ன பண்ணானோ அதே மாதிரி அதே கோடாரிய வச்சு அப்பாவை அடிக்கிறான். அப்பாவுடைய பாடியும் கீழே விழுது. அப்பாவுடைய பாடியில இருந்தும் வந்து அந்த ஆவி வெளியே போகுது அப்படிங்கறத பாக்குறான். அப்பாவுடைய பாடியில இருந்தும் ஆவி வெளியே போன மாதிரி தெரியல. அதே மாதிரி பாத்ரூம்ல போட்டு அதே மாதிரி வந்து கிளீன் பண்ணிடுறான். மூணாவதா தங்கச்சி கரோலின். சோ வந்து அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிற கரோலினை வந்து நான் கேம் ஒன்னு உருவாக்கியிருக்கேன் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரோலினையும் கூப்பிடுவான். கூப்பிட்டு ரூம்ல வச்சு இதே மாதிரியே வந்து கரோலினையும் கொலை பண்ணிடுறான். பட் கரோலினுடைய பாடி அந்த பாடியிலையும் வந்து ஆவி போறது அப்படிங்கறது எந்த ஒரு விஷயமுமே வந்து அவங்க கண்ணுக்கு வந்து தெரியல. ஓகே அடுத்ததாட்டு வீட்டுல இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த 70 வயசான பாட்டி. அந்த பாட்டியே மெதுவா வந்து கூட்டிட்டு வர்றான். கூட்டிட்டு வந்து என்ன பண்றா அப்படின்னா வந்து சரி இவங்களை வந்து வித்தியாசமா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கழுத்துல வந்து நெரிச்சு தூக்கு போடுற மாதிரி வந்து ரெடி பண்றான். ஸோ ரெடி பண்ணி வந்து தூக்குலயும் தொங்க வச்சு அந்த பாட்டியை வந்து கொலை பண்ணிடுறான். ஓகே கொலை பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பாட்டியுடைய பாடியை வந்து ஒவ்வொன்றா துண்டு துண்டா வெட்டுறான். ஸோ அந்த டைம்லயாவது வந்து ஏதாவது தெரியுமா அப்படின்றதுக்காக துண்டு துண்டா வெட்டுறான். அதுலயும் வந்து எதுவுமே தெரியல. ஓகே இப்போ 4 கொலை பண்ணியாச்சு. இந்த கொலை ஸோ இது வந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பா எல்லாருமே தேடுவாங்க, நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கறது வந்து அவனுடைய மைண்ட் செட்ல இருந்துகிட்டு இருக்கு. நேரம் வந்து பக்கத்துல ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கு. அந்த பெட்ரோல் பல்க்ல போய் வந்து 5 லிட்டர் பெட்ரோல் அந்த பெட்ரோல் வாங்குறான். பெட்ரோல் வாங்கிட்டு நேரம் வந்து அந்த ரூம், ஸோ அந்த ரூமுக்குள்ள 4 பேருடைய பாடியும் போட்டு பெட்ரோல் ஊத்துறான். ஊத்தி கொளுத்தி விடுறான். அதுக்கு முன்னாடியே அவனுடைய பொருட்கள் டிரஸ் இந்த மாதிரி விஷயங்கள் காசு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிறான். எடுத்து வச்சுட்டு வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்கு எப்பவும் வந்து சமையல்காரங்க வருவாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சமையல்லாம் வச்சுட்டு வந்து அவங்க ஈவினிங் எல்லாம் போயிடுவாங்க. அவங்க ஈவினிங் போனதும் வந்து இப்படி வந்து கொளுத்தி விடுறான். கொளுத்தி விட்டுட்டு வந்து அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா எரியுது. எரிஞ்சு சுத்தி முத்தி எல்லா இடத்துலயுமே பிடிச்சிதான் வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்குது. புகை வருது அப்படிங்கறது வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்பதான் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து போலீஸுக்கு தகவல் கொடுக்கறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே கேடல் ராஜாவை அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயம். கேடல் ராஜாவை எந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 8ஆம் தேதி அந்த கொலையை பண்ணிக்கிட்டு அவன் நேரப்ப ஒரு லாட்ஜில் வந்து ரூம் எடுக்கிறான். அதுக்கப்புறம் தான் போலீஸுக்கு இந்த தகவல்கள்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சோன்னா போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து இவனுடைய ஃபேஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டோ அனுப்பி எல்லா இடத்துலயுமே அனுப்பி விடுறாங்க. ஏர்போர்ட்டா இருக்கட்டும், ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லா போலீஸ் ஸ்டேஷனா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க எல்லா மக்களுக்கும். ஸோ அந்த ஒரு டைம்ல வந்து நியூஸ் ஃபுல்லாக
வந்து இந்த கேடல் ராஜாவுடைய அந்த ஒரு நியூஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. மக்கள் எல்லாருமே வந்து அவேர்னஸ் ஆயாச்சு அப்படிங்கறத அவன் வந்து அந்த லாட்ஜ்ல இருந்து பாத்துட்டு இருக்கான். சரி, அப்ப வந்து நம்ம ஃபேஸை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து தாடி எல்லாம் வந்து ஷேவ் பண்ணிக்கிறான். ஷேவ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ஜ்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை போயிடலாம் அப்படின்றதுக்காக வந்து சென்னை போறதுக்காக வந்து திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன், சோ தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் வந்து உட்கார்ந்துருக்கான். உட்கார்ந்து இருக்கிறப்ப பார்த்த ஒரு பயணி என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஓகே இவன் தான் வந்து கேடல் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போன் பண்ணி போலீஸ் கிட்ட சொல்லிடுறான். போலீஸும் ஸ்பாட்டுக்கு அந்த ஒரு தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. வந்தவொடனே உட்கார்ந்துருந்த மேனிலேயே வந்து கேடல் ராஜாவை வந்து தூக்கிடுறாங்க. கேடல் ராஜாவை பிடிச்சதுக்கு அப்புறம் கேடல் ராஜாவுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா சும்மா சிரிச்சுக்கிட்டே தான் வண்டியில ஏறி இருக்காரு. அதே மாதிரி வந்து வண்டியில இருந்து இறங்குறப்பவும் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றப்பவும் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிற அந்த தகவல் வந்து போலீஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு இந்த ஒரு கேஸ் போகுது. இந்த நாலு கொலையும் பண்ணது நான் தான் அப்படிங்கறது அவர் ஒத்துக்கிட்ட அந்த காரணத்தினாலையும் இவருடைய மைண்ட் செட்டு சரியில்லை. சோ வந்து மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வந்து செக் பண்ணது சொல்றாங்க. இவர் மனநல பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கறதே தெரியுது. கிட்டத்தட்ட 3 வருஷம் மனநல காப்பகத்துல இவர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2017 நடந்தது. 3 வருஷமா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வரைக்கும் இந்த கேடல் ராஜாவுக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கல, மனநல காப்பகத்துல இருந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது கேசஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்து கண்டிப்பா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. முக்கியமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நம்ம பேசலாம். அண்ட் தேங்க்யூ காய்ஸ்.